வெல்கம் டு நிதன் கிளாசிக் வியூவர்ஸ். இன்னைக்கு செய்ய போகிற டிஷ் என்னென்னா பருப்பு ரசம். பருப்பு ரசத்துக்கு தேவையான பொருள் என்னென்னு பார்ப்போம். புளி பாருங்கள், ஒரு லெமன் சைஸு தண்ணியில் ஊற வச்சுருக்கேன். கொஞ்சோண்டு துவரம்பருப்பு கழுவி வச்சுருக்கேன். பூண்டு, மிளகாய், ரெண்டு தக்காளி, மிளகு, ஜீரகம், வெந்தயம், கருவேப்பிலை, கொத்தமல்லி. இந்த பருப்பு வந்து நீங்கள் அது வேக வச்சு எடுத்து தான் செய்யணும். பருப்பு ரசம் அவசியம் இல்லை. நம்ம உடனே கழுவிட்டு ஒரு 5 செகண்ட்லேயே இந்த ரசம், பருப்பு ரசம் வைக்க போகிறோம். எப்படின்னு பார்க்கலாம். மிக்சியில் மிளகு, ஜீரகம், வெந்தயம், கழுவி வச்சு இந்த துவரம் பருப்பு, 2-3 தக்காளி மட்டும் போட்டு கொஞ்சம் ஒன்று ரெண்டாக பொடி பண்ணிக்குவோம். ரொம்ப பேஸ்ட்டாக இல்லாமல் இந்த மாதிரி கொரகொரப்பாக அரைச்சி எடுத்துக்கலாம். மண் சட்டியில் ரசம் வைப்போம். கொஞ்சம் பாருங்கள் எண்ணெய் விட்டுருக்குறேன். கடுகு கொஞ்சம் போட்டுக்குவோம். பெருங்காயம் நல்லா பொரியட்டும். மண் சட்டியில் ரசம் வச்சாலே அது ஒரு டேஸ்ட்டு, எது செஞ்சாலுமே டேஸ்ட்டு. பாருங்க பொரிஞ்சிருச்சு. தக்காளி போட்டுக்கோம். தக்காளி வாங்கிட்டு இந்த மிக்சியில் பொடி பண்ணதையும் நான் போட்டிருக்கேன். போட்டு சும்மா அப்படி லைட்டாக வதக்கிட்டு இந்த புளி கரைசலையும் ஊற்றிடுவோம். ஊற்றி இங்கே பாருங்கள் எல்லாம் ஒன்றா மிக்ஸ் பண்ணிடலாம். பண்ணிட்டு தேவையான அளவு உப்பு போட்டுக்குவோம். மஞ்சத்தூள், கொத்தமல்லி, கருவேப்பிலை, மிளகாய், பூண்டு பல்லு 2 தட்டி போட்டுக்கலாம். பூண்டு தட்டி ரசத்தில் போட்டுக்குவோம். போட்டு லைட்டாக அப்படியே நுர கட்டினோன்னா அடுப்பை ஆஃப் பண்ணிடணும். இந்த மாதிரி நுர மாதிரி வந்தோன்னா ஆஃப் பண்ணிடணும். ரொம்ப கொதிக்க விடக்கூடாது. நான் அடுப்பை ஆஃப் பண்ணிட்டேன். பருப்பு ரசம் ரெடி ஆயிடுச்சு. இது இந்த பருப்பு ரசத்துக்கு நீங்கள் வந்து பருப்பை வேக வச்சு அதை எடுத்து நம்ம செய்யணும்னு அவசியம் இல்லை. உடனே இது செஞ்சிடலாம். பருப்பு ரசம் நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் உள்ள பெல் பட்டனை மறக்காமல் கிளிக் பண்ணுங்கள். தேங்க்யூ.